ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4ஐ டெக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஏசஸோட காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஜென்ஃபோன் 9 பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இது என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை, இது உங்களுக்கு வர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல்ல எப்போவுமே மாதிரி பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இன்ஹேண்ட் ஃபீல் அதுதான் இந்த ஃபோனோட ஹைலைட். ஏன்னா இப்போ டிப்பிக்கலாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் டிஸ்பிளே சைஸ் ஒரு ஒரு வருஷமும் ஈக்குவலாக இருக்குது, இல்லை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 6 இன்ச்சுக்கு கம்மியான ஸ்க்ரீன் சைஸில் ஃபோன்ஸ் இருக்குது, ஆனால் ஃப்ளாக்ஷிப்னு பார்த்தா ஐஃபோன் மினி மட்டும்தான். ஸோ இந்த ஃபோனில் ஹைலைட் இந்த காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ எஸ் இப்போ திக்னஸ் வந்து போன ஜெனரேஷன் ஜென்ஃபோன் 8 இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு காரணம் என்னென்னா பேட்ரி கெப்பாசிட்டி அதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 4300 mAh பேட்ரி இருக்குது, ப்ளஸ் 30W சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது இப்போ ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா வர வர சார்ஜரு கலையை விடுறாங்க பிராண்ட்ஸ் நம்மள. பட் எனிவேஸ், இப்போ இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை. இன்னும் 169 grams எக்ஸாக்டாக இதோட ப்ரெடிசஸரோட அதே வெயிட்டில் தான் இருக்குது. எப்படி எதை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெல் பின்னாடி பேக் இப்போ பிளாஸ்டிக். ஸோ இது வந்து பிளாஸ்டிக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஃப்ளாக்ஷிப்னு வரையில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இது பிளாஸ்டிக் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒன் ப்ளஸோட சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ் இருக்குல்ல, அதுவும் இந்த பென்சில் பின்னாடி வர ரப்பரில் உள்ள அந்த ஃபினிஷ், அது ரெண்டுத்துக்கும் ஒரு கிராஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல ரொம்பவே வசதியாக இருக்குது. இப்போ சைட் ஜினமும் மெட்டல் தான். பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் பவர் பட்டன், வால்யூம் கீ, ஸ்டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக், அதுவும் இப்போ ஃபோன்ஸில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், ஹெட்ஃபோன் ஜாக், செகண்டரி மைக்ரோஃபோன். லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் ப்ரைமரி ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் ஒரு சிம் ட்ரே. இந்த சிம் ட்ரே சைடில் எட்ஜஸ்ட்டில் கர்வ் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு ஒருத்தரையும் சிம் ட்ரே உள்ள ப்ளகின் பண்ணையில் எப்படி ப்ளகின் பண்ணோம், கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு ஒரு டவுட்டே இல்லாமல் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. சரி, லைட்டாக அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டேன் நம்ம, இப்போது திருப்பி அந்த பில்ட் கதையை முடிப்போமே. இப்போ பேக் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பிளாக் வெர்ஷன். இது போக ரெட், ப்ளூ, சில்வர் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இருக்கிறதுலேயே இந்த பிளாக் தான் மொக்கையாக இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு இது பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு மியூட்டட் ஃபினிஷாக, இந்த சட்டிலாக உங்களுக்கு என்ன ஃபோன் இருக்குன்னே அப்படியே நோட்டீஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேபி உங்களுக்கு செட் ஆகலாம். ரெட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் சில ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கல, இந்த பிளாஸ்டிக் பேக்கோட ஒரு நெகட்டிவ் என்னென்னா அந்த கலர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வர ரிப்போர்ட்ஸ்னு பார்த்தாலே ரிவ்யூவர்ஸ் ஒரு 2-3 வாரம் யூஸ் பண்ணதுலேருந்து வர்றது தான். 2-3 வாரத்துலேயே இந்த நிலமைனா ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் பேக் எப்படி இருக்கும், கண்டிப்பாக அது ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லலாம். பட் அட்லீஸ்ட் கேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாக்ஸ்லேயே ஒரு கேஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஹார்ட் கேஸ். அது எங்கே போட்டேன்னு தெரியல. இந்த கேஸ் தான் பேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுது, ப்ரொடெக்ஷனுக்கு ஓகே, லைட்டாக இருக்குது. ப்ரொடெக்ஷன் பற்றி பேசல, IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னமோ இந்த ஃபோனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே இது ஒரு 5.9 inch பேனல், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 445 pixels per inch, OLED டிஸ்பிளே, மேனுவலாக 480 nits, ஆட்டோவில் 800 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்குது, ப்ளஸ் HDR வரையில் 1100 nits வரைக்கும் இந்த பேனல் போகும். இது ஒரு 120Hz பேனல், 240Hz டச் சாம்பிளிங்கோட. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு நெகட்டிவும் இருக்குது, இதில் LTPO டெக்னாலஜி கிடையாது. ஸோ LTPOனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பிக்சரை ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த பாயிண்டில் ஸ்க்ரீன் திருப்பி திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே ஸ்டாட்டிக் இமேஜை தான் பார்க்குறீங்க, ஒரு தடவையும் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ஆகல கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ ஒரு LTPO பேனலால் 10Hz இல்லை 1Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டை கட் பண்ண முடியும். ஸோ பேட்டரி இன்னும் கொஞ்சம் கன்சர்வ் பண்ணும். இங்கே அந்த LTPO டெக்னாலஜி இல்லாததுனால 60Hz, 90Hz, 120Hz இந்த 3 ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணலாம். இல்லை ஆட்டோவில் விட்டிங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி அந்த 3லேயும் அதுவே மாறிக்கும். இந்த LTPO டெக்னாலஜி இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அதே சமயத்தில் பேட்டரி லைஃப் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நான் யூஸ் பண்ணதில் இன்ஃபேக்ட் ஒரு நாள் நான் இங்கேருந்து என்னோடய பைக்கை சர்வீஸ் விடுறதுக்கு துபாய் போனோம், ஒரு கேவலமான கதை. பட் ஸ்டில் சொல்லுவோமே, குட்டி ஸ்டோரி டைம். ஸோ துபாய்க்கு போயிருந்தேன், இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர், செம்ம வெயில்,
போகிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போகையில் ஃபுல்லாக ஜிபிஎஸ் ஆனில் இருந்துச்சு, ப்ளஸ் ஈவினிங் திருப்பி வரையிலையும் ஒன்றரை மணி நேரம் ஜிபிஎஸ் ஆனில் இருந்துச்சு. சில சாம்பிள்ஸ் எடுத்தேன், ஸோ கேமரா கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணேன். ஸோ நிறையவே ஃபோனை கொஞ்சம் அடித்து யூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். இன்றைக்கி சர்வீஸ் சென்டரில் வெட்டியாக உட்காந்துருக்கலன்னுன்றதுலேருந்து கண்டினியூஸாக நீ ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த நாள் கூட நாள் முடியல 30% பேட்டரி பாக்கி இருந்துச்சு. ஸோ பேட்டரி லைஃப் ஏசஸ் சொல்கிற அளவுக்கு டூ டே பேட்டரி லைஃப்லாம் கிடையாது. எல்லா பிராஞ்சுமே இப்போ விட்டிங்கன்னா 2 days 20 days. பட் ஒரு நாள் நீங்கள் எவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த பேட்டரி நிற்கணும். ஸோ அந்தளவுக்கு பேட்டரி நல்லா இருக்குது. ப்ளஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க 30 watt சார்ஜர் யூஸ் பண்ணி அரை மணி நேரத்தில் 60% வரைக்கும் கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ண முடியும். சாரி கைஸ், மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக ரூட்டு மாற்றி போயிட்டேன். இப்போ நம்ம திருப்பி அந்த டிஸ்பிளேக்கு வருவோம். இங்கே எல்டிபிஓ டெக்னாலஜி இல்லைனாலும் இது ஒரு நல்ல குவாலிட்டி பேனல். ஓலெடுங்கிறதுனால கலர்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பிரைட்னஸ் ஷார்ப்னஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும் இந்த 4 choices சூஸ் பண்ணலாம். தேவன் வரையில் ஸ்க்ரீன் ஆன் பண்ணாமல் டக்குன்னு நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் டிஸ்பிளே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மீடியா எக்ஸ்பீரியன்ஸும் இதில் ரொம்ப நல்லா இருக்குது. மேலே இந்த இயர்பீஸ் செகண்டரி ஒரு ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. ஸோ ஸ்டெரியோ ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது. ப்ளஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் அவைலபிளாக இருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். இன்ஃபேக்ட் நான் ஒரு சில ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நடாயமா எல்லாம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்றான், இந்த ஃபோனில் நெகட்டிவே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஃபோனும் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. டிப்பிக்கலாக காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேபி S22 சொல்லலாம். அதில் 6.1 inch டிஸ்பிளே, கொஞ்சம் ஏறக்குறைய இதே சைஸ் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி அதில் வெறும் 2700 mAh தான். பட் அதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஐஃபோன் மினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பட் இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ். அடுத்தது டெலஃபோட்டோ கேமரா இல்லை. ரெண்டு சென்சர், ரெண்டு நல்ல சென்சர் கேமராவுக்கு வருவோம், பட் டெலஃபோட்டோ கேமரா இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ். மூணாவது தான் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட். பட் இப்போ எந்த பிராண்டுமே மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலாக எக்ஸ்பேண்டபிள் மெமரின்னு பார்த்தீங்கனாலே சோனி பண்ணுறாங்க இன்னமும். பட் சோனி ஃபோன்ஸில் இப்போ தான் ரீசெண்டாக அந்த கூலர் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெர்மல் த்ராட்லிங் எப்படி இருக்குது தெர்மல்ஸுங்கிறத, ஐ மீன் பார்க்கலனா கார்டு கொடுக்குறேன், முதல்ல அதை போய் பாருங்கள். வாவேக்கு அவங்களோட சொந்த பிரச்சனைகள் இருக்குது. பட் நானோ மெமரி அவங்களோட ப்ரொப்ரைட்ரி மெமரி எக்ஸ்பான்ஷன் கார்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக ஃப்ளாக்ஷிப் சிப்ஸோட எந்த ஃபோன்லேயுமே மைக்ரோ எஸ்டி வரதில்லை. வேறு ஏதாவது பிராண்டில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஓகே, இதெல்லாம் சின்ன நெகட்டிவ்ஸ் தான். ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குது, அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஸ்பெக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ நேரமாக ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கேன், ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1, இது கூட 8, 12 இல்லை 16 GB LPDDR5 ரேமும், 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இந்த ஃபோனில் குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சூப்பராக இருக்குது. கேம்ஸ் ரன் பண்ணையில் கூட இதில் நல்லா ரன் பண்ண முடியும். அதுக்காக ROG லெவல்லாம் கிடையாது. ஏன்னா போன ஜென்ரேஷன் ஜென்ஃபோனோட இதில் கூலர் பெருசாக இருக்குது, பட் ROGயோட கம்பேரிசனே இல்லை. இதை நம்பர்ஸில் சொல்லணுன்னா இப்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. CPU த்ராட்டில் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 நிமிஷம் புஷ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட 85% பீக் பெர்ஃபார்மன்ஸ் ரீட்டைன் ஆச்சு. பட் GPUன்னு வரையில் 20 loop 3D Mark வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் 53% தான் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ROG ஃபோன் 6 Pro உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 88% இருந்துச்சு. ஸோ அந்த லெவல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. பட் கண்டிப்பாக ஒரு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப்புக்கு எந்த அளவு எதிர்பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. சரி, அடுத்து நம்ம இப்போ கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி 2 cameras இருக்குது. ப்ரைமரி 50 MP சோனி IMX766. இந்த சென்சர் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தான். இப்போ சில மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் இந்த சென்சரை பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு மிட்ரேஞ்ச் சென்சராக எடுக்கணுனாலும் எடுக்கலாம். பட் அதே சமயத்தில் Find X5 Pro மாதிரி கேமரா ஃபோக்கஸ்டாக வந்திருக்க ஃபோன்ஸ்லேயும் இது ப்ரைமரியாக யூஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த சென்சரோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிக்காக எந்த ISPயோட அது கம்பைன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான். இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இமேஜஸோட எக்ஸ்போஷர்லேருந்து டீட்டெயிலேருந்து அந்த கலர்ஸ் டைனாமிக் ரேஞ்ச் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லோலைட் பர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஆமாம், சாம்பிள்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் இந்த கேமராவோட ஹைலைட் அது கிடையாது. இதில் 6-axis கிம்பல் ஸ்டேபிளைசேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னடா அது கிம்பல் ஸ்டேபிளைசேஷன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நார்மல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் அதாவது அந்த லென்ஸ் மூவ் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா 1 degree வரைக்கும் ஷேக்கை அது அகாமடேட் பண்ணும். கிம்பல் OIS-ஆல் 3 degree வரைக்கும் அகாமடேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸ் எல்லாமே ஹேண்ட் ஹெல்டாக எடுத்தது தான்.
4K 60fps ஷார்ட்ஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக வர்றதுக்கு காரணம் அந்த கிம்பல் ஓஎஸ். 4K 16 இல்லை வேணும்னா நீங்கள் 4K 120fps ஸ்லோ மோஷன் கூட ஷூட் பண்ண முடியும், இல்லை 8K 24fps ஷூட் பண்ணலாம். எல்லாமே டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வீடியோஸ் இந்த ஃபோனில் ஒரு மேஜர் ஹைலைட். ஸோ உங்களுக்கு இப்போது ஏதாவது ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணுவீங்க, வீடியோ வ்ளாக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ரொம்ப ஒரு ஹெவியான ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதில் இதை எடுத்துகிட்டு போனால் கிம்பல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது, 8K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், ஸ்லோ மோஷன் வேணும்னா 4K 120fps ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரியும் அஃப்கோர்ஸ் ஃபோன் கூட இன்க்ளூட் பண்ணல, வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், இந்த பேக்கில் கிளிப் பண்ணுற மாதிரி. ஸோ உங்கள் ஃபோன் இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிளோட வரும், வீடியோ வேணும்னா எடுத்துகிட்டு திருப்பி அப்படியேங்க அந்த பேக் பேக்கில் கிளிப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க ஏசோஸ். செகண்டரி கேமரான்னு வரையில 12 MP அல்ட்ரா வைட் ஆட்டோ ஃபோக்கஸோட, ஸோ வேணும்னா க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும்னா கூட எடுக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கலர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரைமரியோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சர் சோனியோட IMX363. அந்த 363 எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வெல் பல பிக்சல் ஃபோன்ஸில் இன்க்ளூடிங் இப்போ ரீசெண்டாக வந்த பிக்சல் 6A அந்த சென்சர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே சென்சரை எங்கள் செகண்டரிக்கு ஏசுஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபின்னு வரையில் திருப்பியும் ஒரு சோனி சென்சர் IMX663, 12 MP, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்ல டீட்டெயில் செல்ஃபீஸ், டீசெண்டான டைனாமிக் ரேஞ்சோட 4K 30fps வரைக்கும் செல்ஃபி ஃபுட்டேஜ் எடுக்கலாம். அடுத்த சாஃப்ட்வேர், இந்த ஃபோன் ஜென்யூவில் ரன் ஆகிட்டு இருக்க, ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ஸோ ஜென்யூஐ ரொம்பவே ஒரு க்ளீனான இன்டர்ஃபேஸ், இதில் ப்ளோட் பெருசாக கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஏசுஸ் இங்கே ஸ்டாக்காக தான் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேருந்து ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்டாக்கிஷாக இருக்குது. அதுக்காக ஏசுஸ் இங்கே சாஃப்ட்வேருக்கு அட்டென்ஷனே கொடுக்கலன்னு கிடையாது, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு சைடில் இந்த பவர் பட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்ட்னாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இனிஷியலாக எனக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் இது ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டக்கு டக்குன்னு அன்லாக் ஆகும், லைட்டாக டாப் பண்ணாலே போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக ஆக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பவர் கீக்கு இன்னும் மல்டிபிள் யூசஸ் ஏசுஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ டபுள் ப்ரெஸ் பண்ணால் கால்குலேட்டர் லான்ச் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். கால்குலேட்டர்னு இல்லை, என்ன வேணும்னாலும் நீங்கள் டபுள் ப்ரெஸ்ஸில் லான்ச் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் டபுள் ப்ரெஸ்னு மட்டும் கிடையாது, லாங் ப்ரெஸ்லேயும் இங்கே நான் செட் பண்ணி வச்சுருக்கிறது லாங் ப்ரெஸ்ஸில் பவர் செட்டிங்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, பவர் பட்டனை பவர் பட்டனாக இருக்க விடுங்கயா, சில பிராண்ட்ஸ் வந்து அதை கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் எனக்கு பர்சனலாக பவர் பட்டன் பவர் பட்டனாக இருக்கணும். பட் உங்களுக்கு அப்படி இல்லை, பவர் பட்டனை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணுன்னா டபுள் ப்ரெஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன், லாங் ப்ரெஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன், எப்படி வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது போக இன்னும் எக்ஸ்ட்ராவாக இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா சில ஆக்ஷன்ஸ் ட்ரிகர் பண்ண முடியும். ப்ரௌசர் யூஸ் பண்ணல, அந்த வெப்பேஜோட எண்டுக்கோ இல்லை டாப்புக்கோ போகிறதுக்கு இந்த ஸ்வைப்பை நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்கலாம். கைஸ், இப்போ இந்த ஃபோனோட மேஜர் ஹைலைட் என்ன? எஸ் கிம்பிள் ஸ்டேபிளைசேஷன் அதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் கம்ஃபர்ட், அந்த ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற அந்த கம்ஃபர்ட். இன்னமும் உங்களுக்கு இந்த ஃபோன் கொஞ்சம் பெருசாக பட்டுச்சு, அந்த கார்னர்ஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியலனா இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ரீச்சபிலிட்டி மாதிரி எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இன்னும் ஒன் ஹேண்ட் யூசேஜ் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது போக எச் டூல் நம்ம சாம்சங்கில் பார்த்த அதே மாதிரியே சைட்லேருந்து இதை ட்ரிகர் பண்ண முடியும். இங்கேருந்து டக்குன்னு ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் லான்ச் பண்ணலாம். ரெகுலரான ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் மல்டி டாஸ்கிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு சின்ன ட்வீக் ஏசுஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது என்னென்னா, லைவ் வால்பேப்பர். லைவ் வால்பேப்பருங்கிறது சும்மா ஜிகினாக்காக நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல, பட் இங்கே கொஞ்சம் அதுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கலாக லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணல நம்மளுக்கு என்ன நெகட்டிவ், அந்த பேக்ரவுண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருக்கும். இங்கே ஏசுஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆன் பண்ண உடனே ஸ்க்ரீனில் அந்த அனிமேஷன் இருக்குது, ஸோ பார்க்க கொஞ்சம் லைவ்லியாக இருக்குது, அதெல்லாம் சரி, பட் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்காக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம், இதுக்காக ஃபோனை வாங்கணுங்கிற அளவுக்கு ஃபீச்சர்லாம் இல்லை, பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு பிராண்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறது என்றைக்குமே கன்சியூமராக நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆரோஜி ஃபோனில் பார்த்த மாதிரியே கேம் ஜீனி ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ், அல்ட்ரா டியூரபிள், டியூரபிள், டைனாமிக், ஹை பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாமே இங்கே வந்து சூஸ் பண்ணலாம். பிரைட்னஸ் வேணும்னா கண்ட்ரோல் பண்ணலாம், வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்பீடப் பண்ணுனாலோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுனாலோ எல்லாமே இங்கேருந்து ட்ரிகர் பண்ண முடியும். இந்த கேம் ஜீனி ஓவர்லேயே நம்ம ஆரோஜி ஃபோனில் ட்ரிகர் பண்ணுற மாதிரியே ஒரு கார்னர்லேருந்து ஸ்வைப்பின் பண்ணி ட்ரிகர் பண்ணலாம். இது சாஃப்ட்வேர் பற்றி சொல்ல வேண்டிய நல்ல விஷயம். இப்போ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்னால ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குது, அதுக்கு வருவோன்ட்டு, வெல் அதுவும் சாஃப்ட்வேர் தான். ஏன்னா இங்கே சாஃப்ட்வேர் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது 2 வருஷம் அப்டேட்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டி பேட்சஸ் அட் மினிமம் அப்படிங்கிறாங்க.
அதுக்கு அந்த அட் மினிமம்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, ஃபோனை நாங்கள் லான்ச் பண்ணுறோம், நிறைய பேர் வாங்கினீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேபி 2 வருஷத்துக்கு மேலே சப்போர்ட் பண்ணுவோம், பட் அவ்வளோவா விற்கலன்னா 2 வருஷத்தோட கட் பண்ணிப்போம். வெல், ஒரு ஃப்ளாக்ஷிப்னு வரையில் இன்றைக்கி சாம்சங் 4 வருஷம் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒன் ப்ளஸ் 3 வருஷம் ஆஃபர் பண்ணுறாங்க, அப்படி இருக்கையில் ஏசுஸ் இங்கே 2 வருஷங்கிறது எனக்கு அது சுத்தமாக சரியாக படல. கண்டிப்பாக இந்த ஃபோனோட ஒரு மேஜர் நெகட்டிவ் சாஃப்ட்வேர் சப்போர்ட். ப்ரைஸ்னு வரையில் இப்போ இந்தியாவில் இது லான்ச் ஆகுமா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா ஏசுஸ் 19 லான்ச் ஆகும், ஏன்னா இந்தியாவில் சென்ஃபோன் பேர் அவங்க யூஸ் பண்ண முடியாது. பட் குளோபலாக லான்ச் ஆயிருக்கு, யூஎஸில் $699 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ரைஸிங்லேருந்து நம்ம இந்தியன் ப்ரைஸிங் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணுவோம். யூஎஸில் போன வருஷம் ஜென்ஃபோன் 8 $599 லான்ச் ஆச்சு. ஸோ $100 ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. இந்தியாவில் ஜென்ஃபோன் 8 அதாவது ஏசுஸ் 8G 43,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஸோ அதே லாஜிக் வச்சு பார்க்கல, ஒரு 54-55 வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் 8G இந்தியாவில் ரொம்ப லேட்டாக லான்ச் ஆச்சு. ஒரு ஃபோன் வந்து எவ்வளோ லேட்டாக லான்ச் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரைஸிங் கம்மி பண்ண முடியும். ஏன்னா காம்பனன்ஸ்னு வரையில் டைம் ஆக ஆக அவங்க இன்னும் அதிகமாக சோர்ஸ் பண்ண ப்ரைஸஸ் ட்ராப் ஆகும். ஸோ அதை வச்சு பார்க்கையில் இது சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா 60,000 ரூபா அந்த செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். போன ஜென்ரேஷன் பண்ண மாதிரியே கொஞ்சம் லேட்டாக லான்ச் பண்ணாங்கன்னா மேபி 50-55 வரலாம். எனிவேஸ், இந்த ப்ரைஸ்க்கு ஜென்ஃபோன் 9 வர்த்தா? என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு காம்பாக்ட் ஃபோன் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது காம்பாக்ட் ஃபோன் முக்கியம், ஆப்பிள் தேவையில்லை, இல்லை ஐஃபோன் மினி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. எனக்கு பர்சனலாக அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு ஆப்பிள் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, பட் ஐஃபோன் மினி ரொம்பவே என்ன சொல்கிறது, இன்றைக்கி தேதிக்கு எல்லாமே எப்படி ஸ்கேல் ஆகுதுங்கிறத வச்சு பார்க்கல, ஸ்க்ரீனில் பெருசாக எதுவுமே பார்க்க முடியாத ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், நல்ல பவர்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆனால் காம்பாக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஜென்ஃபோன் 9 அடிச்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டில் எதுவும் இல்லை. பட் அந்த காம்பாக்ட் சைஸ் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா, அந்த டெலஃபோட்டோ கேமராவோடையோ, இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங்கோடையோ, இல்லை இன்னும் ஹையர் ரெசல்யூஷன் டிஸ்பிளே, அந்த எல்டிபியோ டெக்னாலஜி, இன்னும் அதிகமான டயத்துக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட இதே ப்ரைஸ்க்கோ இல்லை இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு கூட ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ பேசிக்காக அந்த காம்பாக்ட் ஃபார்ம் ஃபேக்டர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கலாம், இல்லைனா மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ஃபோன் 9 இந்த வீடியோவும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த எப்படி இருந்துச்சு ரிவ்யூ, உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆஃப் டாபிக் அங்கங்கே போன மாதிரி தெரியுதா, இல்லை ரொம்ப இன்டரப்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சா, ஒரு ஃப்ளோ இல்லாத மாதிரி இருந்ததா, இல்லை பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஜென்ரலாகவே நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன், பட் இப்போ நான் ஒரு ஒரு கமெண்ட்டையும் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம மாற்றையில் உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் ஓகேயா இல்லையா. அஃப்கோர்ஸ் ஒரு வீடியோவில் மாற்றிட்டு அப்படியே விட முடியாது, ஒரு 4-5 வீடியோ கண்டினியூஸாக பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, இல்லை முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணலாமா, அதெல்லாம் முடிவு பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, வீடியோ எப்படி இருந்துச்சு, ரிவ்யூ ஓகேயா இல்லையா, என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ஜென்ஃபோன் 9 ஏசுஸ் 9G இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா வாங்குவீங்களா, என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்கன்னா வாங்குவீங்க, இதுக்கு என்ன ஃபேர் ப்ரைஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க, லாஜிக்கலாக என்ன ப்ரைஸ் வரும், நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறத சொல்லிட்டேன், பட் என்ன வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன இல்லை கொஞ்சம் பெரிய ரிவ்யூ வீடியோவுக்கு. பேஷண்ட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் ஓ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே.